வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னமெல்லாம் நீதானே இன்னுயிர் காதலனே எபிசோட் 393. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் ஐலாண்டு ஸ்ரீலம். அட் ஈவினிங் ஹாலில் இருக்காங்க, குட்டிஸ் தொட்டில் இருக்காங்க, கையில் ஒரு குட்டி சேரில் தொட்டில் பக்கத்துலேயே உட்காந்து குட்டிஸ் கூட பேசி விளையாண்டுட்டுருக்கா ஷாம். தியாதி கையில் ஒரு நிமிஷம் கூட குட்டிஸ் விட்டு இருக்கிறது இல்லை. ஸ்கூல் போயிட்டு வந்த அடுத்த நிமிஷம் இவங்களை தேடி ஓடிடுறான் பார்வதி. ஆமாம்மா, அவங்க பசியில் அழுதா கூட ஏன் பாப்பாளறாங்கன்னு என்ன ஒரு வழி பண்ணிடுறா. அவங்கக்கிட்ட எப்படி விளையாட்டு கட்டி சிரிக்க வச்சிட்றான். ஆதி ஸ்மைலோட கையெழுத்துலேயே தடவி கொடுக்குறாரு. கையல் பாப்பா இங்கே பாரு, பாப்பா கை நீட்டுறா. ஆதி சிரிச்சு உன் கையை தான் பிடிக்க வரா, கையல் சிரிக்கிறா. ஐஸ்வர்யா பருவதி இப்படிலாம் சிந்துக்கிட்டே எங்கிட்டே வந்து அவள் தமிழுக்கு மொத்தம் கொடுத்தது. அவங்க கூட பேசிட்டு தான் போகிறாங்க மேடம், பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. அருண் ரோ என்னையே செஸ்ஸில் தூக்கடிச்சிட்ட ப்ரோ, ஆதி சிரிக்கிறாரு. கையில் யார் பேசுகிறதையும் காதில் வாங்காமல் குட்டிஸ் கூட தீவிரமாக விளையாண்டுட்ருக்கா. சிந்து அண்ணா பார்த்தீங்களா, இப்போ கூட நம்ம அவளை பற்றி பேசுகிறது கூட கவனிக்காமல் இவ்வளோ சீரியஸாக விளையாண்டுட்ருக்கா பாருங்களேன். ஆதி கையில் தூக்கி ஒரு மடியில் உட்கார வச்சு கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. கையல் பா விடு விடுப்பா, பாப்பா கிட்ட விளையாட போகிறேன். ஆதி பாப்பா கூட விளையாடல என்ன அவசரம் என் செல்ல குட்டிக்குன்னு கையல் கணத்தில் லேசாக கடிக்கிறாரு. கையல் ஆப்பா வலிக்குது விடு. ஆதி சிரிச்சுட்டு கையல் கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு இறக்கி விட கையல் திரும்ப குட்டிஸ்கிட்ட போயிடுறான். பார்வதி மாமா அம்மா நாளைக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க தானே. ஆதி அம்மா பொண்டாட்டி ஏர்லி மார்னிங்கே வந்துடுவாங்க. பார்வதி ம் சரி மாமா, குட்டி சொல்லறாங்க. கையல் ஆமா வா பாப்பா அழுதுப்பாரு. பார்வதி அழறாங்களான்னு போய் ஆதிக்கு தூக்குறான். கையல் மா ஆதிஷா பாப்பாவையும் தூக்கு. ஆதி சிரிச்சுட்டு வந்து ஆதிஷா பாப்பாவை தூக்குறாரு. ஆதி ஷாம் நீங்கள் பேசிட்டுங்க நாங்கள் வரோம். ஷாம் இந்த போங்க. ஆதி பார்வதி குட்டிஸ் தூக்கிட்டு ரொம்ப போகிறாங்க. பார்வதி ஆதிக்கு ஃபீட் பண்ணுறா. ஆதி ஆதிஷாவை கையில் வச்சு நடந்துட்டுருக்காரு. பார்வதி ஆதிக்கு ஃபீட் பண்ணி ஆதிஷா பாப்பா வாங்கி ஃபீட் பண்ணுறா. ஆதி ஆதி குட்டி தோளில் போட்டு தட்டி கொடுக்குறாரு. ஆதி தூங்கிடுறான். ஆதி ஆதிக்கு பிட்டில் படுக்க வச்சுட்டு பார்வதி கையில் இருந்து ஆதிஷா வாங்கி தோளில் போட்டு தட்ட ஆதிஷா பாப்பா ஆ உன் சவுண்ட் கொடுத்துட்டே ஆதியை பார்க்குறா. ஆதி ஆதிஷா பாப்பா கணக்கு தொட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதிஷா பாப்பா ஆதியோட ஃபேஸை பார்த்து கை நீட்டுறா. ஆதி சிரிச்சுட்டு ஆதிஷா பாப்பா கையை பிடிச்சி அவள் பிஞ்சு கையில் கிஸ் பண்ணுறாரு. ஆதிஷா பாப்பா அழகாக சிரிக்கிறா. ஆதி ஆதிஷா பாப்பா ஒரு ஃபேஸுக்கு நேராக தூக்கி என் செல்ல பொண்ணு அப்பாவை பார்த்து சிரிக்கிறீங்களா, என் குட்டி தங்கம் செல்ல குட்டின்னு கொஞ்சிறாரு. ஆதிஷப்பா ஆனும் சிரிக்கிறா. ஆதி சிரிச்சுட்டு பாப்பா ஸ்டமக்கில் ஒரு ஃபேஸ் வச்சு குச்சம் பண்ண பாப்பா சத்தமாக சிரிக்கிறான். ஆதி ஆதிஷா பாப்பாவும் நெஞ்சோடு அணைச்சிக்கிறாரு. பார்வதி ம் இங்கே பாருங்க மாமா, என் செல்ல பையன் பால் குடிச்சிட்டு இவ்வளோ சம்மத்தான் தூங்குறான், அணைந்து வாள் எவ்வளோ சேட்டை பண்ணுறா பாருங்கள். ஆதி சிரிச்சுட்டு விடு பொண்ணட்டி, என் பொண்ணு இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஆதிக்கும் போக போய் இவ்வளோ மாதிரி குறும்புக்காரன் ஆக போகிறான் பாரு. பார்வதி சிரிச்சிட்டு ஆனால் இவ்வளோ மாதிரி வாழ்த்தனம் பண்ண மாட்டான். ஆதி கேள்வி இருக்கா ஆதிஷா பாப்பா சினுங்கிறான். ஆதி அச்சோன் செல்லத்து கோந்துடுச்சு சும்மா ரெடி. பார்வதி நல்ல பொண்ணு நல்ல அப்பா போங்கன்னு எழுந்து வாஷ்ரூம் போயிடுறான். ஆதி ஆதிஷா பாப்பா தூக்கிட்டு பால்கனிக்கு போகிறாரு. அங்கே இருக்க கொஞ்சம் உட்காந்து ஆதிஷா பாப்பா கூட விளையாடுறாரு. பார்வதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்குறான். ஆதி குட்டி அழகாக தூங்கிட்டுருக்கான். பார்வதி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆதிக்கு பக்கத்தில் படுத்துக்கிறான். பாப்பாவை தூக்கி வச்சு ஸ்மெல் படுக்க வச்சுக்கிறான். ஆதி என் குட்டி தங்க இவ்வளோ அழகாக தூங்குறீங்க, அப்படியே உங்கள் அப்பா மாதிரி. நான் ஆசைப்பட்ட மாதிரி உன் அப்பாவோட ஜெராக்ஸ் வந்து பிறந்திருக்கிட்ட தங்கமே. ஆதி குட்டி வச்சு நல்ல கிஸ் பண்ணுறா. ஆதி குட்டி தூக்கத்தில் பார்வை ஜெஸ்கிட்ட சாரியை அவன் குட்டி பிஞ்சு கையில் டைட்டாக பிடிச்சிக்கிறான். பார்வதி அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஆதி குட்டி ஒரு கையில் பிடிச்சிட்டு தூங்கி போகிறான். அட் பால்கனி ஆதி வானத்தில் இருக்க நிலாவை பார்க்குறாரு. ஆதி ஃபஸ்ட்டில் உன் அம்மா தான் என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இறுக்கி பிடிச்சிட்ருப்பா, ஆனால் இப்போ அவளுக்கு போட்டு என் செல்ல பொண்ணு வந்துட்டிங்க. என் பட்டுக்குட்டி நீ உன் அம்மா மாதிரியே டி, இதோ உன்னோட கண் அப்படியே உன் அம்மா கண்ணு தான், நீ வளர்ந்தா கூட அம்மா சைடில் தான் இருப்ப, என்னோடய சின்ன பார்வதி நீனு ஆதிஷா பாப்பா நோஸில் கிஸ் பண்ணுறாரு. ஆதிஷா பாப்பா ஆதிஷாட்டே பிடிச்சிக்கிறான். ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதிஷா குட்டி தூங்குறது அவளை தூக்கிட்டு உள்ளே வர்றாரு. ஆதி பார்வதி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி பாத்தியாச்சில் நம்மளை விட்டுட்டு அண்ணனும் அம்மாவும் எப்படி தூங்குறாங்க பாரு. ஆதி இப்போ பெட்டில் படுத்து ஆயிஷா பாப்பா ஒரு செஸ்ஸில் படுக்க வச்சுட்டு
அவர் ஃபோன் எடுத்து அவங்கள அப்படியே செல்ஃபி எடுக்கிறாரு. ஆதி என் மூணு குழந்தைங்களை எப்படி தூங்குறாங்க பாருன்னு சிரிக்கிறாரு. கையில் குட்டி டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே ஓடி வரான். ஆதி கையில் பார்த்து குட்டி வாங்க வந்து படுத்துக்கோங்க. கையில் பெட் மேலே ஏறி வந்து ஆதி பார்வதிக்கு நடுவில் படுத்துட்டு ஆதி மேல் இருக்க ஆயிஷா பாப்பா மேலே கை வச்சுக்கிறான். ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. அட் ஹால் ஐஸ்வர்யா வர சண்டே நம்ம வீட்டு கூட்டிகிட்டு போறியா? எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு தோணுது. அரண் கண்டிப்பாக போகலாம் ஐஷுமா. ஐஸ்வர்யா ஸ்மைல் பண்ணுறா. ஷாம் டின்னடா வரேன்னு சொல்லிட்டு போனாங்க, ஆனால் அவங்க ஆளையே காணோம். அரண் அவங்க வருவாங்க ஷாம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ ஷாம் ஃபோனுக்கு மெசேஜ் வருது. ஷாம் ஆதி தான் மெசேஜ் பண்ணியிருக்காண்டா. ஷாம் மெசேஜை படிக்கிறாரு. ஆதி மெசேஜ், டே ஷாம் பாரதி தூங்கிட்டா, நாங்கள் அப்புறம் எழுந்ததும் சாப்பிட்டுக்குறோம். நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க, குட் நைட் மச்சான். அரண் என்ன ஷாம் மெசேஜ் பண்ணியிருக்காரு? ஷாம் பாரதி தங்கச்சி தூங்கிட்டா போலடா, அவன் பாரதி எழுந்தால் அப்புறம் சாப்பிட்றோம். நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் தூங்குன்னு மெசேஜ் பண்ணியிருக்காண்டா. அருண் அப்போ சரி ஷாம் வாங்க நம்ம சாப்பிட்லாம். ஷாம் ம் அருண் ஐஸ்வர்யா ஷாம் சேர்ந்து போய் டின்னர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறாங்க. அட் ஆதி பாரதி ரூம். ஆதியும் தூங்கிட்டார். கையில் அலற சத்தம் கேட்குது. ஆதி தூக்கம் கழிஞ்செழுந்து பார்க்குறாரு. ஆதி செல்லம் என்னாச்சுடா, எதுக்கு என் கையில் குட்டி அலறிங்க? ஆதி ஒரு மேல் இருக்க ஆதிஷா பாப்பாவை தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. கையில் தூக்கி மட்டில் உட்கார வச்சுக்கிறாரு. கையில் ஆதி கலை சுற்றி பிடிச்சிட்டு பாப்பா சிக்குது. ஆதி சே சாரி செல்லம், நீ தூங்கிட்டனால அப்பா நீ சாப்பிடலன்னு ஞாபகம் இல்லாமல் தூங்கிட்டேன். வா அப்பா உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு கையில் தூக்கிட்டு போகிறாரு. கையில் கண்ணை தொடச்சி விட்டு உள்ள டைனிங் டேபிள் மாதிரி குற வச்சுட்டு ஆதி சேரில் உட்காந்து பிளேட்டில் தோசை வச்சு சாம்பார் ஊற்றி குட்டி குட்டி பீஸாக கையில் கூட்டுறாரு. கையில் சாப்பிட்றான். ஆதி என் சின்ன வசியில் தான் இருந்தீங்களா? கையில் இன்னும் தலையாட்டுறான். ஆதி சாரிட்ட தங்கன் கையில் கண்ணத்தில் கிஸ் பண்ணுறாரு. கையில் கூட்டி முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அவள் முகத்தை வைப் பண்ணி விட்டு தண்ணி குடிக்க வைக்கிறாரு. ஆதி இப்போ பசி போச்சு செல்லத்துக்கு கையில் இன்னும் சிரிக்கிறான். ஆதி கையில் தூக்கி போய் சோஃபாவில் உட்காந்து அவளை மடியில் படுக்க வச்சு தட்டி கொடுக்குறாரு. கையில் குட்டி கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறான். ஆதி கையில் குட்டி தூக்கிட்டு போய் ரூமில் படுக்க வைக்கிறாரு. பார்வதி நல்லா தூங்குறான். ஆதி டைம் பார்க்குறாரு, நைட் 2:00. ஆதி மைண்ட் வைஸ் பொண்டாட்டி வேறு தூங்குறாளே, அவளே இன்னும் சாப்பிடல, பேசாமல் எழுப்பி சாப்பிட வச்சிடலான்னு ஆதி பார்வதி பக்கத்தில் போய் அவள் மேலே படுத்துட்டு இருக்க ஆதி குட்டி மெதுவாக தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அப்புறம் பார்வதி மெதுவாக எழுப்புறாரு. ஆதி பொண்டாட்டி எழுந்துட்டி பார்வதி சினிங்கிட்டு ஆதி சட்டையை பிடிச்சிருக்கிறான். ஆதி போய் பார்வதி மேலே விழ பார்வதி திருக்கிட்டு கண்ணை திறந்து பார்க்குறா. ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி மாமா என்ன பண்ணுறீங்க? ஆதி நக்கலா, ஆ உன்னை கடத்திட்டு போகலான்னு வந்தேன், கேட்குறா பார் கேள்வி எப்படி? பார்வதி எழுந்து ஆதியை முறைக்கிறா. ஆதி பார்வதி கணத்தை நல்லா கிளி முறைச்சா பயந்துடுவோமா? பார்வதி ஆமாம்மா, எதுக்கு இப்போ என்ன எழுப்புனீங்க? நல்லா தூங்கிட்டு தானே இருந்தேன். ஆதி அடியே தூங்குனியே சாப்பிட்டே அடி. பார்வதி இல்லையே. ஆதி அதுக்கு தான் எப்பினா, வா வந்து சாப்பிடு. பார்வதி ஆ எனக்கு வேணாமம்மா, நான் தூங்குறேன், தூக்கம் வருது. ஆதி பார்வதி கைப்பிடிச்சு பெட்லேருந்து கீழே இறக்கி ஒழுங்க வா சாப்பிடாமல் தூங்கக்கூடாது. நீ சோஃபாவில் உட்காந்துரு, நான் போய் உனக்கு சாப்பாடு எட்டுவேன்னு வெளியே போடுறாரு. கொஞ்ச நேரத்தில் பிளேட்டில் தோசை வச்சு எட்டு வர்றாரு. பார்வதி பக்கத்தில் உட்காந்து அவளை கூட்டி வர்றாரு. பார்வதி நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மாம்மா? ஆதி இல்லை நானும் தூங்கிட்டேன். பாவம் கையில் அவளே ரூமுக்கு வந்து நம்ம பக்கத்தில் படுத்துட்டா, அவளும் சாப்பிடாமல் தூங்கிட்டா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பசியில் அழுது அழுதா. பார்வதி அச்சோ என்ன மாமா சொல்கிறீங்க? ஆதி ஆமாம், அப்புறம் நான் போய் அவளுக்கு தோசை ஊட்டிட்டு தூங்க வச்சேன். பார்வதி ஏதோ டைலர் என்ன தூங்கிட்டுமாம்மா, என்னால் நீங்களும் சாப்பிடலச்சேன். ஆதி இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற விட, இந்த சடன் பார்வதி கூட்டி வர்றாரு. பார்வதி நீங்களும் தானே சாப்பிடல, இந்தாங்க மாமா சாப்பிடுங்கன்னு ஆதி கூட்டுறா. ஆதியும் சாப்பிட்றாரு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஆதி சிறு பண்ணிட்டு நீ போய் தூங்க, நான் பிளேட்டை வச்சுட்டு வரேன். பார்வதி ம் ஆதி இப்போ பிளேட்டை கிச்சனில் வச்சுட்டு வர்றாரு. பார்வதி சோஃபாலே உட்காந்துருக்கா. ஆதி உச்சலாம் வந்து படுவான். பார்வதி முன்னே எழுந்து வந்து பெட்டில் படுத்துக்கிறான். ஆதி லைட் அப்படின் வந்து படுக்கிறாரு. பார்வதி ஆதிக்கையே ஹோல்ட் பண்ணிக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்குறாங்க. தி நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் மார்னிங். மார்னிங் 5:00 அகிலா புருஷன் வச்சா வீட்டுக்கு வராங்க. ஆதி மட்டும் ஹாலில் இருக்காரு. அகிலா ஆதி என்ன பண்ணி தூங்காமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஆதி மா நீங்கள் வருவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எல்லோரும் தூங்குறாங்க. அகிலா நீயும் தூங்கிட்டு இருந்திருக்கலாம்ல, அப்புறம் வந்து என்னை பார்த்துருக்கலாம்ல, ஏன்ப்பா இவ்வளோ சீக்கிரம் எழுந்து எங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க? ஆதி அதெல்லாம் பரவாயில்லாமல், உங்களுக்கு ட்ராவல் ஓகே தானே? அகிலா ம் ஓகே ஆதி, நல்லபடியாக அங்கே மேரேஜ் முடிஞ்சது.
ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்தோம். ஆதி, ம், சரிம்மா, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கம்மா. அப்பா அத்தை நீங்களும் போங்க. அகிலா, சரி ஆதி, நீ போய் தூங்க, அப்புறம் எழுந்துக்கலாம். ஆதி, ம், சரிம்மா. அகிலா அம்மா புருஷன் வச்சா ரூமுக்கு போகிறாங்க. ஆதி ஒரு ரூமுக்கு வராரு. பார்வதி குட்டிஸ் கையில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆதி போய் அவங்க கூட படுத்துக்கிறாரு. டைம் ஃபைல்ஸ் அட் 9 AM. பார்வதி தூக்கம் கழிச்சு எழுந்துக்கிறான். பார்வதி மைண்ட் மிஸ் அச்சோ, அம்மா அப்பா வணிச்சதுலாம் ஏர்லி மார்னிங் வருவாங்கன்னு மாமா சொன்னாரே, நம்ம இவ்வளோ நேரம் தூங்கிட்டுமே, அவங்க வரும்போது யாரெல்லாம் போயிடுச்சு சேன் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஆதி எழுந்திருக்கிறாரு. பார்வதி பாட்டு, ஒரு பொண்டாட்டி என்ன ஆச்சு காலையில என்ன யோசிச்சுட்ருக்க? பார்வதி, மாமா அம்மா காலையிலே வந்திருப்பாங்கள, எழுந்திருக்கவே இல்லை மாமா. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நாங்கள் வரேன்னு சொல்லியும் யாரும் வரலையும் நினச்சிருக்க மாட்டாங்க. ஆதி, அதெல்லாம் ஒன்று நினச்சிருக்க மாட்டாங்க, நீ ஃபீல் பண்ணாத. நான் போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு தான் வந்தேன், அவங்க வரும்போது நான் ஹாலில் தான் இருந்தேன். பார்வதி, என்னம்மா நீங்கள் நீ எழுப்பியிருக்கலாம்ல, நானும் கூட வந்திருப்பேன். ஆதி, ஓய், இப்போயும் டென்ஷன் ஆகிறேன், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் நான் ஒன்று எழுப்பலை. நான் மட்டும் இருந்ததுக்கே அம்மா நீ ஏன் அதை தூங்காமல் எங்களுக்காக காத்துட்ருக்க? நாங்கள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்துருக்க வேண்டியதானன்னு சொன்னாங்க. பார்வதி பாவமாக ஆதி பார்க்குறா. ஆதி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு, அம்மா அப்பெல்லாம் ஹாலில் இருப்பாங்க, நம்ம போய் பார்க்கலாம். பார்வதி, ம், சரி மம்மா, எழுந்து ஃப்ரெஷ் ஆக போகிறோம். ஆதி பார்வதி பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு குட்டிஸ் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் எழுந்து பால்கனிக்கு போகிறாரு. பார்வதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தலை சீவிட்டுருக்கான். ஆதிக்கு அதிர்ஷா எழுந்து பசியில் அழகிறாங்க. ஆதி உள்ளே வர்றாரு, கையில் எழுந்திருக்கிறான். பார்வதி ஆதிக்கு அதிர்ஷாக்கு ஃபீட் பண்ண. ஆதி கையில் திருப்பி ஃப்ரெஷ்ஷப் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆதியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றாரு. அப்புறம் ஆதி பார்வதி சேர்ந்து குட்டிஷை குளிக்க வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டுவிட்டு ரெடி பண்ணி குட்டி சுத்திக்கிட்டு கையில விட்டுட்டு ஹாலுக்கு வராங்க. சீன் ரீஸ்டர்ட். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever want to be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.